श्रीमते वराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवते पाक्षहाराय महादेशिकाय नमः। श्रीमते वकुलभूषण महागुरवे नमः। श्रीतरंगमगनंदिनी हेमाब्जनायिका समेतस्ति देवनाथ परब्रह्मणे नमः। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तरदिगं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति जयत्याश्रितसन्त्रासद्वां तविद्वं सनोदयः। प्रभावान् सीतया देव्या परमौ व्योमभास्करः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्री रामावतारत्ल अंद पेरुमाल एप्पड़ी अयोध्या विट्टु कलम्बिन्रक्कर् इदै पार्त्तु तान् तांग मुडियाद तुयरत्तै दशरथन् एप्पड़ी पुलंबि तीक्रार एன்ற பதிகத்தை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம்। அதிகம் 9 முதல் 5 பாசுரங்களிலே இந்த தசரதர் என்ன சாதிச்சார்னா, நன்மகனே உன்னை நானே நான் இழந்துட்டேன், உன்னை நன்மகனே உன்னை நானேன்னு சொன்னார்। நீ எப்படிப்பா காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு எப்படி காட்டில் நடந்து போவே, எவ்வாறு நடந்தனை எம்மிராமாவோ கள்ளும் முள்ளும் நிறைந்த கொடிய கானகத்திலே நீ எவ்வாறு நடந்தனை அப்படின்னு ரெண்டாவது பாசுரத்தில் கேட்டார்। மூணாவது பாசுரத்திலே நீ நடந்து போயிட்ட, இருந்தாலும் இங்கே பட்டு சயனத்திலே நீ கண் துயின்றவன் அங்கு கல்லடை மேல் கண் துயில கற்றனையோ காகுத்தான் அப்படின்னு மூணாவது வாசகத்திலே ஆழ்வார் அருளி செய்தார்। அடுத்ததுல நீ கானகம் போறத நினைச்சு நான் என் மனசு இன்னும் வெடிக்காம இருக்கேபா, ஒரு தந்தையாய் இந்த மகனுடைய பிரிவு துயரத்தை தாங்க முடியல, நீ என்னை விட்டு போறேன்னு தெரிஞ்சும் என் மனசு இன்னும் வெடிக்காம இருக்கேன்னு சொன்னார்। இதெல்லாம் எதால நடந்தது? கேகயர்கோன் மகளாய்ப் பெற்ற வரும்பாவி சொற்கேட்ட அருவினையேன், கேகையனோட மகளாய் அவதரித்த கைகேயினுடைய அந்த சொல்லை கேட்ட அரும்பாவினான் கொடிய வினையேன், என்னாலேதான் நடந்தது, யான் என் செய்கேன் அந்தோ அப்படின்னு நீ காட்டில் போனா மெல்லடிக்கள் குருதி சார விரும்பாத கான் விரும்பி வெயில் உரைப்ப வெம்பசி நோய் கூற, யாருமே போக முடியாத கானகத்துக்கு நீ போறேன்னு சொல்லி கிளம்பிட்டியேப்பா, அங்கு சென்றா உன் மெல்லடிக்கள் குருதி சோறுமே அப்படின்ட்டு இந்த தசரதர் நான் அறிவினையேன் பாவியின் சொல் கேட்டவன், இந்த அறிவினை வந்து என் வாயில வந்துடுத்துப்பா, அதனாலே நான் உன்னை கானகம் போக அனுப்பிச்சுட்டேனே, என் மனசு தாங்கலையேன்னு மனசு விதும்புற। இதில் முதல் 5 வாசகங்களோட சுருக்கமான கருத்து அதனை உபன்யாச விஸ்தாரமாக பார்த்துட்டோம் நேத்தி। இன்னைக்கு அடுத்த 5 பாசரங்கள் ஒரு பலசுதி பாசரம், மொத்தம் 6 பாசரங்களை இந்த ராமனுடைய அனுகிரகத்திலே நாம் பார்க்க போகிறோம்। அம்மா என்றுகந்தழைக்கும் ஆர்வச் சொல் கேளாதே அணிசேரு மார்வம், எம்மார்வத்திடையெழுந்த தழுவாதே முழுசாதே மோவாதுச்சி, கைமாவின் நடையன்னவன் நடையும் கமலம் போல் முகமும் காணாது, எம்மானை என் மகனை இழந்திட்ட இடிதகையேன் இருக்கின்றேனே அப்படின்னு, இழிதகையேன் இழிவான குணங்களை உடைய நான் இன்னும் இங்கே இருக்கேனே, இந்த பூலோகத்தில் இருக்கேனே அப்படின்னு தசரதர் விதும்புறார்। இந்த வாசனத்தை தன் புலன்களாலே இந்த ராமனை என்னால் இனி அனுபவிக்க முடியாது, நான் அவனை விட்டுட்டேனேன்னு பரிதவிக்கிறார் ஆழ்வாரிங்க. அம்மா என்று கந்தழைக்கும் ஆர்வ சொல். லோகத்தில் ஒரு குழந்தை பிறந்தனா அம்மானு கூப்பிடும். முதல் வார்த்தை அந்த அம்மா என்ற சொல் கேட்ட உடனே அந்த குழந்தைக்கு சிறு புத்தி தெரியும் போது அந்த தாயா சொல்லி தருவா, இவர்தான் உன் அப்பா, அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லுவா. இது தந்தை என்ற சொல்லுக்கு விஷயம். அது இங்கே என்னன்னா, தசரதர் ராமன் பிறந்த பிறகு தன் அம்மாவும் தந்தையாகவும் பாவிச்சுட்டார். தந்தை இருந்தாலும் தானே ஒரு அம்மாவாக இருந்து ராமனை அப்படி சீராட்டி தாளாட்டி தன்னுடைய அந்த தந்தை பாசத்தை தாய் பாசத்தையும் கூட்டி வளர்த்திருக்க. அதனாலே இந்த ராமனுடைய பிரிவு அவரால தாங்கிக்க முடியல. 60,000 வருஷம் ஆண்டவர்னு சொல்கிறா. தன்னால் அவருக்கு பாவம் அந்த சந்ததி விருத்தியால் பெருமாள் தானே சங்கல்பிச்சு தசரதம் ரோஜயாமாசை என்ற ரீதியிலே அவருக்கு தவப்புதல்வான அவதரித்தான். அப்படி அவன் அவதரித்தும் அவனை விட்டுட்டு நிற்கிறமேன்ட்டு இனிமே என்னை அம்மா அப்பா என்று அழைக்கும்படியான ராமன் சொல் நான் கேட்க மாட்டேனே அப்படின்னு அதை பாசுரமாக கொண்டார். எங்க அம்மா என் ருகந்தடைக்கும் ஆர்வ சொல் அப்படின்னார். தந்தையே அம்மானு கூப்பிட மாதிரி இனிமே எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. அது கேட்காதபடி கேளாதே அப்படின்னு. சரி சொல்லுதான் கேட்கல, இனிமே அவன் வாய் திறந்து பேச மாட்டான். அவனை இனிமே நான் என் மார்வத்தோடு சேர்ந்து எப்போ நான் அணைச்சிக்கிறது சுவாமி திருவாபுரம் சாத்தின்ற அந்த மார்பு அந்த ராமன் அந்த யவ்வராஜன் அணிசேரு மார்வத்திடையழுந்த தழுவாதே. அவனை ஆலிங்கனம் பண்ணிட்டு என் மார்போடு அவன் மார்பை சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிக்கிற காலம் இனிமே எப்போ வரும்? தழுவாதே முழுசாதே மோவாதுச்சி கிட்ட கூட்ட உச்சி மோது ஒரு புத்தம் கொடுக்க கூட இல்லையே அப்படின்னு தசரதர் வந்து இங்கே அழுது புலம்புற. என்ன இனிமே இந்த எப்படி இந்த இந்த தாய் தந்தையர் என்ன நான் தாயாகவும் இருந்தேன் தந்தையாகவும் இருந்தேன் என்னை விட்டு போயிட்டேப்பான்னு புலம்பினர். தச்சதிஷ்டுவா மகாராஜோ புஜகு புஜமுக்கியம் அபீர்யவான் உச்சை ஸ்வபேரண சுக்ரோதோஹாராகவா ஜகாசினௌ அப்படின்னா கைகையிட்டேருந்து வெளியில் வந்து இவர் என்ன பண்ணுறா அப்படின்னா கௌசல்ய மாளிகையில் போய் தசரதரை வந்து அங்கே சயனத்தில் படுக்க வச்சிடறான். மனசை விரும்பி கலங்குற தசரதர். அப்போ சொல்கிற வார்த்தை இங்கே சூன்யமான இந்த மாளிகையே சூன்யமாக எடுத்துப்பா. பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப பிரபலமாக பொலிவோடு இந்த மாளிகை ராமன் கிளம்பி போயிட்டானே, இவன் போன பிறகு இந்த மாளிகையே சூன்யமாயிடுத்து. இந்த வீரம் மிகுந்த மாமன்னரான இந்த தசரதர் இருக்காரே, என்ன பண்ணார்னா கையை மேலே தூக்கி சொல்கிறார் உரத்த குரல்ல, ஹா ராமா எங்கள் 2 பேரும் இந்த தாய் தந்தையர் 2 பேரும் விட்டுட்டு போயிட்டேப்பான்னு அழுது புலம்புறார். என் மார்பத்திடையழுந்த தழுவாதே முழுசாதே மோவாதுச்சி அப்படின்னா இப்படியாக எங்களை விட்டு நீ பிரிஞ்சு போயிட்டியே, இனிமே நான் உன்னை கட்டி அணைச்சி மார்போட மார்பணைச்சு உச்சி மோந்து எப்போ உனக்கு ஒரு முத்தம் அளிக்க போகிறேன் அப்பா கைமாவின் அடையன் நம் என்னடையும். முதல் வரையிலே வார்த்தையை சொன்னார். அடுத்ததுலே மார்போடமா சேர்த்து அணைக்க முடியலன்னு சொன்னார். அடுத்து என் உதட்டால் உச்சி மோந்து உனக்கு ஒரு முத்தம் அளிக்க முடியலையேன்னு பதறினார். அடுத்தது எம்பெருமானுடைய அந்த நடையழகை இனிமே எனக்கு கிடைக்காதே கைமாவின் அடையன் நம் என்னடையும். திருவனந்தபுரத்தில் ராமன் உற்சவத்தை புனர்வசு பங்குனி மாதத்தில் 9 நாள் உற்சவம் நடக்கும். ரொம்ப வைபவமான உற்சவம் திருவஹேந்திரபுரத்தில். ஏன்னா இந்த இந்த வியாஜயத்தில் அதை சொன்னால் தான் செட்டாகி வரும். அதனால் இங்கே அடியன் ஊரை பற்றி பிரஸ்தாபிக்கணுன்றது எண்ணம் இல்லை. இருந்தாலும் இந்த சாத்துப்படின்னு வரும்போது என் மார்பத்திடையழுந்த தழுவாதேன்னு சொல்லும்போது எம்பெருமான் திருமேனி அத்தனை துராபரணத்தை சாத்தின்னு வந்து இந்த தசரதருக்கு ஒரு ஆலிங்கனம் கொடுக்கலையே, எப்படி எப்படி பெருமாள் அங்கே அவள் விவாதாரத்தை சாத்தின்னு இருந்தார்னு யோசித்து பார்த்தா என் அர்ச்சையில் நம்ம அதை அனுபவிக்கலாம். திருவேந்திரபுரத்திலே 9 நாள் உற்சவத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான சாத்துபடி ராமனுக்கு ராமன் அந்த இடுப்பு அழகா வளைச்சிண்டு கொஞ்சம் நெளிஞ்ச திருமேனியோடு இடது கையிலே அந்த வில்ல வச்சிட்டு வலது கையிலே அந்த அம்பையும் பெருமாள் வச்சிட்டு அழகு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு நாள் சந்தன காப்பு சாத்திய பேர் ஏழாவது உச்சத்தை ராமதாஸ் சாத்துபடின்னு சொல்லுவா. எப்படி ராஜா எப்படி தன் திருக்கோலத்தோடு இருப்போனோ அதை போலே காலிலே அந்த பாதரட்சையும் சாத்திண்டு பீராட்டி லக்ஷ்மண சகிதமாக சிறிய திருவடியோடு பெருமானங்கே ஒவ்வொரு ஊச்சத்து விதமான சாத்துபடி சாத்தி திருவாய்மொழியை திருச்சபை சாத்துவார். கோட்டையை முடியும் போது 9 நாளும் மகாவீர வைபவம் சுவாமி தேசிகனாலே அருளி செய்யப்பட்ட அந்த ராமன் மேலே அருளி செய்யப்பட்ட அந்த மகாவீர வைபவம் ரொம்ப அற்புதமாக 9 நாளும் பூர்த்தியாக திருச்சபை சாத்தியாகம் பெருமாள். அந்த மாதிரி இந்த அணிசேர் மார்பம்னா அந்த திருவாபரணத்தோட சாத்தி அனைத்து ஆவணங்கள் எம்பெருமான் சாத்தி தன் திருமார்போடு தசரதோட திருமார்பை வச்சு அணைச்சிக்கிற நாளே நான் இழந்துட்டேன்னு தசரதர் சொல்கிறார். இப்படியாக அந்த ராமன் கம்பீரியமாக அந்த 9 நாளும் அற்புதமாக அர்ச்சையிலே சபசாதி ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கிறது இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த மகாவீர வைபவத்தோடு சேர்ந்த அனுபவம் வெத்தலைப்பா கோட்டி பிரத்யேகமான ஒரு மந்திரபுஷ்பம் பெருமாளுக்கு. எப்படியாக அற்புதமாக அர்ச்சனையை நாம் திவ்தேசங்களில் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த தசரதர் இந்த விபவத்தில் என்ன பண்ணான்னா இப்படி நான் ராமனை எழுந்துட்டேன்பா, இந்த அயோத்தியே கலங்கும்படியாக இவன் இந்த மாளிகையை விட்டு போயிட்டான், இவன் எப்படி போயிட்டான் சுவாமி அப்படின்னா கம்பர் காட்டுற இந்த இடத்துல பெருமாள் வந்து அயோத்தியை விட்டு கிளம்பி வெளியில வர சுமத்திரரோட இந்த ஊரே பார்த்து அழறது. என்ன சுவாமி அழறதுன்னா கிளையோடு பூவை அழுத கிளறு மாடத்து உள்வுரையும் பூசை அழுத ஒரு அறியா பிள்ளை அழுத பெரியோரை என் சொல வள்ளல் வனம் புகுவான் என்று உரைத்தல் மாற்றத்தால் அப்படின்னு கம்பர் சாய்கிறார். என்ன சொன்னா ராமன் காட்டுக்கு போறான் சுவாமி, கிளியில அழுதுதான், நாகனவாய் பறவைகள் அப்படி அழுதுதான், இந்த உயர்ந்த மாளிகையிலே இருக்கும் என்ன பூசைனா பூனையா, அங்க பூனை கூட அந்த வாழ்ந்த அந்த மாளிகையிலே வாழ்ந்த பூனை கூட என் ராமன் ராமன் எங்களை விட்டு போறானே அப்படின்னு அழுது. இந்த ராமன் உருவத்தை கண்டிராத சிறு பாலகர்கள் இருக்காளே அந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் ராமனை பிரிவை கேட்டு அழுது. இப்படி எல்லாமே ராமனை நன்கு அறிந்த பெரியவர்கள் நல்லா புத்தியோட ராமன் யாரு சகல சௌந்தர்யம் நிறைந்தவனே அவன் இந்த அயோத்தியை விட்டு பிரிகிறான்னா அப்படி பெரியவாளோட மனசு என்னப்படும் சொன்னான். இப்படியாக ஒரு பாசுரம் கம்பர் கொடுக்கிறார். அடுத்தது வேறு யார் யார் அழுதான்னு சொல்றாரு. ஆவும் அழுத அதன் கண்டழுத அண்டலர்ந்த பூவும் அழுத. ஆவும் அழுத பசுக்கள் அழுது அன்று அதன் கன்று அழுத கண்ணுக்குட்டி அழுது சுவாமி ராமன் இல்லாத. அண்டலர்ந்த பூவும் அழுத பூ வாசத்தை கொடுக்கும் அந்த பூக்கள்லாம் மரத்தேன்னு சொரிஞ்சு கொட்டுறது அது பூக்கள் கூட அழுதுன்னு சொல்றீங்க. புனல் புல்லழுத கல்லொழுகும் காவும் அழுத அப்படின்னு இந்த நீரிலே உள்ள பறவைகள்லாம் அழுது. புல்லுனா பறவை, கல் ஒழுகும் காவும் அழுத அப்படின்றார். இந்த தேன்சரியம் மலச்சோலைகளே அழுதுதான். களிர் அழுத அப்படின்னர், யானைகள்லாம் அழுது. கால்வயப்போர் மாவும் அழுத, காலில் ரொம்ப பலிஷ்டமானது அந்த வலிமையுடைய போர் குதிரைகள்லாம் ராமன் இல்லாத அழுது. அம்மன்னவனை மாணவே அப்படின்னா இப்படியான இவா போல தசரத சக்கரவர்த்தியும் அழுது புலம்பினான் அப்படின்னு கம்பர் வந்து ராமன் காட்டுக்கு செல்லும் படத்தை காட்டுறார். இப்படியாக கம்பன் காட்டிற்கு வஸ்து ராமாயணத்தை ஒவ்வொரு கட்டத்திலையும் தான் எதை எதை இழந்து விட்டேன் இந்த ராமன் தன்னிடம் இல்லாததுனாலே தான் எதை எதை இழந்து விட்டேன்னு தசரதர் வந்து ஒவ்வொரு பாசுரமா தசரதர் கூறும்படியாக அந்த ராமாயண ஸ்லோகங்களுக்கு அணிகலனாக இந்த குலசேகர பெருமாள் ஒவ்வொரு பாசுரத்தில் காட்டுறார். இப்படியாக கைமாவின் நடயன்னம் என்னடையும் கமலம் போல் முகமும் காணாது அப்படின்னு மூணாவது வரல சாய்கிறார் இந்த பாசுரத்தில். கைமாவின் நடை, அவன் நடந்து வரதே அழகுப்பா. ஒரு யானை இப்படி நடந்து வரும்போது எப்படி நடந்து வருமோ அந்த அழகை நடந்து வருவான். அந்த நடை எப்படி இருந்ததுன்னா மென்னடைன்னு சொன்னார். ரொம்ப மென்மையான நடை, ரஃப் அண்ட் டஃப் இல்லை, சுலபராய் மென்மையான நடை. கமலம் போல் முகமும் காணாது, அன்றளந்த தாமரை புஷ்பம் போல இருக்கின்ற அந்த திருமுக மண்டலத்தை நான் என்று காணுவேன். எம்மானை எனக்கு ஐயனானவனே, என் மகனை, என் புத்திரனே, என் வாத்சல்ய புத்திரனே, இழந்திட்ட இழிதகையன் இருக்கின்றேனே, இந்த மாளிகையை விட்டு நான் உன்னை அனுப்பிட்டேன்பா, நான் இழிவான குணமுடையவன், இப்படி செய்தும் ஒரு புத்திரன் என்னை விட்டு பிரிஞ்சு போயும் நான் இன்னும் உயிரோடு இருக்கேனே சுவாமி, இழிதகையன் இருக்கின்றேனே அப்படின்னு தன்னுடைய மனசு ஆர்த்தியை தசரதர் இந்த பாசுரத்தில் தன் புலங்களாலே இந்த எம்பெருவானை தன்னால் இனிமேல் அனுபவிக்க இயலாது என்று தெரிந்து இந்த பாசுரத்தை வெளிக்கொணர்றார். அடுத்த பாசுரம், ஏழாவது பாசுரம். பூமருவு நறுங்குஞ்சி புன்சடையா புனைந்து பூந்துகில் சேரல்குள் காமருடல் விடலொடுத்து கடலணியாது அங்கங்கள் அழகு மாறி ஏமரு தோள் என் புதல்வன் யானென்று செலத்தக்க வனந்தாம் சேருதல் தூமரையீர் இதிதகவோ சுமந்திரனே வசிட்டனே சொல்லீர் நீரே அப்படின்னு. சுமந்திரரே, நல்ல வேதமறிந்தவரே, வசிட்டரே, வேதத்தின் பொருளை உணர்ந்தவரே, எது பரத்துவம் தெரிஞ்சவரேப்பா. தூமரையீர், வசிட்டருக்கும் சுமந்திரருக்கும் இது விசேஷணம். இங்கே இது தகவோ அப்படின்னு, இது சரியா, இது இந்த ராமன் என்னை விட்டு போறானே இது சரியா, இது தகுமோ சுவாமி, தூமரை பயின்றவர்களே, அதன் அர்த்தத்தை தெரிந்து பிரம்மம் எது அறிந்தவர்களே, நீங்க சொல்லுங்க வசிஷ்டரே சுமந்திரனே சொல்லீரு நீரே. எப்படி இவ்வாறு சொல்லுது சாஸ்திரம் இசையாததென்று சொல்லி திருத்தலாகாதோ சுவாமி. ஒரு ராஜா வந்து நாளைக்கு உனக்கு எவ்வராஜ பட்டாபிஷேகம் சொல்லிட்டு மறுநாள் அந்த குழந்தைய காட்டுக்கு போன்னு சொல்லது இது ராஜ தர்மமோ? நீர் இருவரும் எனக்கு புத்தி சொல்லி திருத்துங்கன்னு கேட்கிறார் அவாகிட்ட தசரதர். பூமருவனரும் கொஞ்சு புஞ்சடையாக புனைந்து அப்படின்னு, இந்த பரிசுத்தமான வேதமறிந்தவர்களே, சுமந்திரனே, வசிட்டனே, இந்த புஷ்பம் பொருந்தின மனமுள்ள சிக்கை தலைமயிரை உடைய புன் சடையா புனைந்து அப்படின்னர், இந்த இழிவான ஜடையாக தரித்து அழகிய பட்டாடை சேரத்தக்க அறையிலே இந்த காமர் எழில்னு சொல்றான். அதாவது ஆசைப்பட வேண்டும் ஒளியுள்ள எழில்னா ஒளின்னு அர்த்தம். இப்படி நீ எம்பெருமான் அற்புதமான கோலம் பூட வேண்டியவன், அவன் என்ன பண்ணிட்டான் சுவாமின்னா ஒரு வகை புல்லு, விழல்னா புல்லுக்கு பேர் சொல்றா பெரியவா இங்க, தரித்து கொண்டு காமருடல் விழலடுத்து கலனணியாது அங்கங்கள் அழகு மாறி, அவன் எப்படி சௌந்தர்யமானவன் காம்பீரியமானவன் சுவாமி, தன்னுடைய அழகையெல்லாம் குறைச்சுண்டு எல்லா திருவாபணத்தையும் திரஸ்காரம் பண்ணிட்டு இவன் இந்த மர உரியான ஒரு வகையான புல்லை தரித்து கொண்டு அவனுடைய ஆவரணங்களை தரிக்காமல் தன்னுடைய அவயவ சோபையை இவன் மறைத்து கொண்டு அரசவரியும் இந்த நாளிலே இவன் காட்டுக்கு போயிட்டான் சுவாமி. இந்த கிழவனான யான் சல அப்படின்னர், ஏவருதோடு என் புதல்வன் யான் என்று சலத்தக்க வனந்தாம் சேருதல், யான் என்று சலத்தக்க இந்த கிழவன் நான் போக வனத்துக்கு போய் நான் தபஸ் பண்ணணும், நான் செல்லத்துக்கு முன்னாடி அவன் ஏமருதோடு என் புதல்வன் அப்படின்னார். நல்ல களிப்புட்ட தோள்களை, பலிஷ்டமான தோள்களை உடைய எனது புதல்வன் ஸ்ரீராமன் எனக்கு முன்னாடி வனத்துக்கு போய் சேட்டான் சுவாமி. ஏமருதோர் என் புதல்வன் யானின்னு செலத்தக்க வனந்தாம் சேர்தல், இது தகமா சிறு வயசுலேயே போயிட்டானே சுவாமி. அங்க இவன் போனது சரியோ தப்போ அருமறையீர் தூமறையீர் எனக்கு நீங்கள் நியாயம் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அவகிட்ட நான் பண்ணதும் தப்பு, நாளைக்கு வந்து பட்டாபிடகம் சொல்லிட்டு மறுநாள் கார்த்தால கூட்டு குழந்தைய நீ வனத்துக்கு போன்னு சொல்கிறது என் தப்பு. ஆனால் அவன் இந்த சின்ன வயசில் ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடியவன் தன்னுடைய அழகை மறைத்து கொண்டு திருவாபரணத்தையும் துறந்து அந்த மரவரியை தரிச்சுட்டு இவன் கானகம் சென்றது சரியோ அருமறையீர் எனக்கு சொல்லுங்கோ, என்னை சிக்ஷிங்கோ, எனக்கு புத்தி சொல்லுங்கோன்னு கேட்குற தசரதர் வசிட்டரையும் சுமந்தரையும் பார்த்து அந்த பாசுரத்தில். ஏன்னா அப்படி அவர் மனசு வந்து எது பண்ணால் திரும்பி ராமன் வருவான். இந்த ராமடேசியாவையே நான் திரும்பி எப்போ கண்டு கழிப்பேன், என் புத்திரன் என்னை விட்டு போயிட்டானே, நான் பண்ண பாபம் ஓ கொடிவி நயேன்னு சொன்ன நடுவில் இப்படியாக இந்த கமலம்போல் முகத்தை நான் என்று திரும்பியும் காண்பேன். இவன் நான் போகக்கூடிய வனத்துக்கு சின்ன வயசுல அவன் போயிட்டான் சுவாமி, இது தவறில்லையோ அப்படின்னு சொல்கிற அந்த பாசுரத்தில். அடுத்த பாசுரத்தில் இந்த கைகை என்ன பண்ணிட்டா, தான் கெட்டு போனதும் இல்லாமல் பிறரையும் கெடுக்கிறாளே, இப்போ பிறரையும் கெடுத்து தானும் கெட்ட கைகேசியை பார்த்து ரொம்ப விழித்து பார்த்து சொல்கிற தசரதர். பொன்பத்தாரடில் வேத புதல்வனையும் தம்பியையும் பூவை போலும் மின்பற்றான் உன்மருங்கொள் மெல்லியையும் மருகியையும் வனத்தில் போக்கி நின்பற்றான் இன்மகன் மேல் பழிவிளைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க என் பற்றாய் கைகேசி இருநிலத்தில் இனிதாக இருக்கின்றாயே அப்படின்னு. பொன் பெற்றார் அப்படின்னு சொன்னார், அதாவது ஸ்ரீமான்களுக்கெல்லாம் ஸ்ரீமானாக மேலான ஒளி பொருந்திய எழில் வேத புதல்வன் அப்படின்னு. எழில் வேதம்னா ஒளி பொருந்தியது அழகியமான ஒரு வேதம். வேத புதல்வன் வேத புருஷனாச்சேவன். கருடல் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கருகிருமேல் நின் அனைத்தும் காக்கின்றானே என்று சுவாமி தேசிகனுடைய வாக்கு. இப்போ அப்படி வேதத்தின் பொருளான என்ற பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணிருக்கான். பொன்பத்தாரடில் வேத புதல்வனையும் வேதவித்தான இந்த குமாரன் சுவாமி அவனைப் போலவே தம்பி லக்ஷ்மணன் தம்பியையும் பூவை போலும் அந்த பூவை பட்சி போன்றவளே மின்னலும் தொடராத அது ஒப்பாகாத நுண்ணிய இடையுடைய பூவை போலும் மின்பற்றா நுண்மருங்கொல் வெள்ளியலன் மருகியையும் அப்படின்னார். மருகினா மருமகள் நத்தம் சீதையை சொல்லுறீங்க. இப்படி வேத புருஷனான அந்த ராமன் அவனையும் அவனை போன்ற அவன் தம்பியையும் பூவை போல இருக்கக்கூடிய எனது மருமகள் சீதை ஸ்னுஷா மெல்லிய நுண்ணிடை உடைய இந்த சீதையையும் வனத்தில் போக சொல்லிட்டேப்பா, வனத்தில் போக்கி அப்படின்னு அமுச்சுட்டியே அப்படின்னு கைகையை பாசு கேட்குற தசரதர். இந்த இடத்துல நின்பற்றான் நின்மகன் மேல் பழிவிளைத்திட்டு, அதாவது நீ என்னமோ புள்ளபாசம் வச்சுட்டு இருக்க, ராமன் உனக்கு பிடிக்கும், இருந்தும் அவனை காணகம் போக சொல்லிட்ட, உன்னுடைய உன் வயிற்றை திறந்து பெற்ற அந்த புதல்வனான பரதனுக்கு பட்டம் கட்டணும்ன்ட்டு நீ ஒரு யோஜனை பண்ணி, அதாவது உன் பற்றுதலுக்கிடமான உனது மகனான பரதனுக்கும் அவன் என்னமோ இந்த ராஜ்ய பரிபாலம் தான் கேட்ட மாதிரி அந்த துணியிலே நீ கேட்டு அவனுக்கும் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திட்டியேன்னு சொல்ற. நின் பற்றான் இன்மகன் மேல் பழிவிளைத்திட்டு அப்படின்னர், அவனுக்கு ஒரு கெட்டுப்போன பெயரை ஏற்படுத்தி கொடுத்துட்டியேமா, இந்த புதல்வனை விட்டும் ஜீவித்திருக்க முடியாத நான் நீண்ட உலகமான இந்த வானிலே என்னை போக்கிறதுக்கு வழிவிளைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க, நீ என்ன என்னையும் வானத்துக்கு அமுச்சுட்டு சந்தோஷமாக இருக்க போறியா, அதனால கேட்குறேங்க என் பெற்றாய் கைகேசி அப்படின்னு. எதுக்கோசரம் நீ இத பண்ணப்பா இது பண்றதால உனக்கு என்ன பலன் கண்டுட்ட ராவணனை நீ காட்டுக்கு அனுப்புறதால உனக்கு என்ன பலன் வந்து சேர்றது அது சொல்றார் என்பற்றாய் கைகேசி இரணிலாத்தில் இனிதாக இருக்கின்றாயே அப்படின ராவணனும் பிரிஞ்சிட்டார் லக்ஷ்மணனும் போய்ட்டான் கற்பு கரசான சீதையும் என்னை விட்டு போய்ட்டாப்பா நான் இங்கே அனாதமாரி இருக்கேன்னு சொல்றார் ஹா ராமா ராமானுஜா ஹா வைதேகி தபஸ்வினி நமாம் ஜானீத துக்கேன மிரியமான மமநாதவது அப்படின்னார் ஹா ராமா ஓ லக்ஷ்மணா கற்புக்கரசியான சீதையே இந்த துக்கம் என்னால் தாங்கிக்க முடியலையேம்மா ஒரு அனாதை எப்படி ஆதரவற்று இருப்பானோ இவ்வளோ பெரிய ராஜ்யம் எங்கிட்ட இருந்தும் இத்தனை வேலையாட்கள் இருந்தும் மந்திரிமார்கள் இருந்தும் வசிட்டர் இருந்தும் இத்தனை மனைவிமார்கள் இருந்தும் நான் இன்று அனாதையாயிட்டேனே ஒரு ஆதரவற்ற அனாதை போல நான் இருக்கேனே என் உயிர் பிரிஞ்சின்றிருக்க இதை நீங்கள் அறியவில்லையோன்னு கேட்கிறார் ஹா ராமா ராமானுஜ ஹா வைதேகி தபஸ்வினி நமாம் ஜானீத துக்கேன பிரியமான மனாதவது அப்படின்னு இப்ப அவர் துக்கமானது அப்படி தொண்டை அடைச்சின்னு வருது பொன்பத்தால் எழில் வேத புதல்வனையும் தம்பியையும் பூவை போலும் மின்பற்றான் உன்மருங்கொள் மெல்லியையும் அருகி வனத்தில் போக்கி நின்பற்றான் நின் மகன் மேல் பழிவிளைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க என் பெற்றாய் கைகேசி இருடிலத்தில் இனிதாக இருக்கின்றாயே இந்த லோகத்தில் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கே நான் ரொம்ப துக்கப்படுறேனேமா மிக்க சுகம் பெற்றவனாய் பிழைத்திருக்கிறாய் நீ என்ன பலனை கண்டுட்ட என் பெற்றாய் கைகேசி அப்படின்னு இதால் உனக்கு என்னமா வந்துருத்து வேத புதல்வன் பெருமான சொல்றாருங்க வதிஷ்ட வியபதேசினஹா அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரையும் கூட சேர்த்துக்கணுமேங்க ஏன்னா விஸ்வாமித்திரர் தான் இந்த சீதை கல்யாணத்துக்கு பெருமானும் சீதையும் சேர்வதற்கு ஒரு உபாயம் பண்ணி அவர் யாக ரட்சணத்துக்கு கூட்டுன்னு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அதனால இந்த எழில் வேத புதல்வன்னா அவ ரெண்டு பேரும் வேற சொல்லலாம் அந்த இடத்துல அந்த மாதிரி இந்த கைகேயானவள் தன்னுடைய சூழ்ச்சியினாலே இந்த ராமலக்ஷ்மண சீதை என்னை விட்டு பிரிச்சுட்டியே நீ பிரித்ததலால் என்ன பலனை நீ கண்டுவிட்டாய் அப்படின்னு தசரதர் வந்து இந்த பாசுரத்தில் கைகேயை பார்த்து ரொம்ப மனசு வெதும்பி சொல்றார் சரி ரெண்டு புதல்வாளையும் இந்த கல்யாண குணங்களை ஈடுபட்டு இருந்து இனி இந்த பிரிவிலே ராமனுடைய அந்த விசேஷ குணத்தை நான் இங்கு இனிமேல் பார்க்க போறதில்லை சரி இன்னும் வேதான எனக்கு பிறவிகள் இருந்தா அந்த பிரிவிலே நான் ராமனைத்தான் புதல்வனாக பெற வேண்டும் என்று இவர் வந்து மனசு வந்து இன்னொரு பாசுரம் அனுகிரகம் பண்றார் முன்னொரு நாள் மழுவாலி சில வாங்கி அவன் தவத்தை ஒற்றும் சற்றாய் உன்னையும் உன் அருமையையும் உன் மோயின் பருத்தமும் ஒன்றாக கொள்ளாது என்னை இவன் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு வனம் புக்கயந்தாய் நின்னைய மகனாகப் பெறப்பெறுவேன் எழுவிறப்பும் நெடுந்தோள் வேந்தே வேந்தே என் அரசனே நெடுநாள் வேந்தே எழுபிறப்பும் உன்னை நான் பிரிஞ்சுட்டேன் இப்போ ஆனால் அடுத்த பிறவி இருந்த அதிலேயும் நீயே எனக்கு மகனாகம் அவதாரம் செய்ய வேண்டுமப்பா அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு பெருமாள்கிட்ட கேட்குறாருங்க முன்னொரு நாள் மழுவாளி சில வாங்கி முன்னே சீதையை மனம் புரிஞ்சுண்டு ஊருக்கு அயோத்திக்கு திரும்பும்போது என்னாச்சு சுவாமி மழுவாளி கோடாலியே ஆயுதமாக உடைய அந்த பரசுராமனிடத்திலிருந்து விஷ்ணு தனுசை கைப்பற்றி அவன் தவத்தை உற்றும் சற்றாய் அப்படின்னார். அவருடைய முழு தவத்தையும் அந்த வில்லிலே நீ கொடுத்த அம்புக்கு இரையாக்கி அழித்தவனே, முன்னொரு நாள் மழிவாளை சிலவாங்கி அவன் தவத்தை முற்றும் சற்றாய் உன்னையும் உன் அருமையையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்றாக கொள்ளாது. உன்னையும்னு சொன்னார். உன்னையும் எம்பெருமானே ராமா, உன் அருமையையும் உன் சிறப்பு இருக்கே, உன்னுடைய திருக்கல்யாண குணங்கள் இருக்கே, உன் மோயின் வருத்தமும், அதாவது தன்னை பெற்ற தாயின் துயரம், அந்த துயரம் இருக்கே, அதை பிரதானமாக எண்ணாமல் ஒன்றாக கொள்ளாது அப்படின்னு. அதை பிரதானமாக எண்ணாமல் இந்த தகப்பன் இருக்கானே, உன்னை விட்டு பிரிஞ்சு தகப்பன் இருக்கானே, என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு வனம்புக்கயந்தாய். சுருக்கமாக என்ன சொல்லணும்னா, ராமா உன்னுடைய பெருமை அதை விட்டுட்டு அதுதான் உண்மையானது, அதை நீ மறந்துட்டு நான் சொன்ன வார்த்தை மெய்யின்னு நினச்சிட்டு காணகம் போயிட்டியேப்பான்னு கேட்குறார். அதாவது என்னையும் உன் தகப்பனையான என்னை என் மெய்யுரை கைகேசி என்ற அவளுக்கு நான் அளித்த வரத்தின் பலனாக நான் சொன்ன வார்த்தை காணகம் போ அப்படின்னு அவள் மூலமாக சொன்ன வார்த்தை முக்கியம் என்று நினைத்து அதுதான் மெய்யுன்னு நினச்சுட்டு காட்டுக்கு போயிட்டே என் அப்பா அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கக்கூடியவனே, ஆனால் இந்த பெருமாள் என்ன பண்ணுவான்னா, கையா சக்கரத்து என் கருமாணிக்கமே எந்தன்னு பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்த விதிவாய்க்கின்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அரையோ இனிப்போனாலே. ஒன்ன மாதிரி இல்லைன்னு ஒரு வார்த்தை ஒரு பொய்யாவான சொன்னா போலும். இது கிருஷ்ணன் கிட்டக்க அவன் என்ன பண்ணுறான்னா, எனக்கு மெய்தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வா சாதிக்கிறார் திருவாய்மொழி 5ஆம் பத்தில். ஆனால் இங்கே பாருங்கோ, தசரதர் சொன்ன காட்டுக்கு போன்னு சொன்னேன், நான் சொன்னதை மெய்யன்னு நம்பிட்டு காட்டுக்கு போயிட்டேப்பா, உன் மேன்மையை நீ வச்சுக்கலையே, உன்னையும் உன் அருமறையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்றாக கொள்ளாது, அதை பெருசாக நினைக்கலப்பா, நீ என்னுடைய துயரத்தை நீ பெருசாக நினைக்கல, நான் சொன்ன வார்த்தையை நீ பிடிச்சுட்டியே. இப்படி ஒரு பெருந்தகையான குணம், இந்த திருக்கல்யாண குணம் உன்னிடத்தே மட்டும்தானே இருக்கும், அப்படிப்பட்ட இந்த மகனை நான் நின்னையே மகனாக பெறுவேன். என்னப்பா, இன்னும் 7 ஜென்மம் எனக்கு இருந்தாலும் இல்லை, எத்தனை 7ன்னு ஒரு கணக்குக்கு சொல்லிக்க ஆழ்வாருங்க, இன்னும் நான் எத்தனை ஜென்மம் பெற வேண்டிய விஷயமாக இருந்தாலும் உன்னையே நின்னையே என் அருமை மகனே உன்னையே நான் மகனாக பெறுவேன், புதல்வனாக பெறுவேன், எழுபிறப்பும் நெடுந்தோள்வேந்தே அப்படின்னர். மிக்க அற்புதமான திருத்தோள்களை உடையவனே, நெடுந்தோள் வேந்தே என் அரசனேன்னு சொன்னார். இப்படியாக இந்த பாசுரத்திலே அவர் பெருமாளை விட்டு பிரிந்த அந்த இழப்பை இங்கே அற்புதமாக கூறுறார். எழுபிறப்பும் நெடுந்தோள் வேந்து நீதான் எனக்கு தவப்புதல்வனாய் எல்லா பிறவிலையும் பிறந்து எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும்ட்டு இங்கே பிரார்த்தனை. சரி, இப்படி சொல்லிட்டாருங்க, அயோத்தியிலே நான் உட்காண்டிருந்தாக்க உன்னை எப்படி சேவிப்பேன்ப்பா, வனத்தில் வரத்துக்கும் எனக்கு பிரசக்தி இல்லை இப்போ. சரி, இனிமேல் என்ன பண்ணலாம்னா, சரி நான் அவருடைய என் கதையை முடிச்சுக்கிறேன், அங்கே போய் வானகமே மிக விரும்பி போகின்றேன், அங்கே போயிட்டா பித்ருலோகத்தில் அங்கேருந்து நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன்ப்பா, இனிமேல் நீங்கள் திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், எவ்வளோ நாள் எனக்கு பெருமாள் ஆயுசு போட்டிருக்கான்னு தெரியல, அப்படி நான் அங்க போய்ட்டாக்க அங்கே இருந்து உன்னை நான் பாப்பேனே, பித்ருலோகத்தே நான் உன்னை பாப்பேனேப்பா. தேனகுமா மலர் கூந்தல் கௌசலையும் சுமித்திரையும் சிந்தை நோவ கூணுருவில் கொடுந்தொடுத்த சொல் கேட்ட கொடியவள் தன் சொற்கொண்டு இன்று கானகமே மிக விரும்பி நீ துறந்த வடநகரைத் துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் மனுகுலத்தார் தங்கள் கோவே. மனுகுலத்தார் தங்கள் கோவே மனு சக்கரவர்த்தி அந்த வம்சத்திலே பிறந்த எல்லோருக்குமாக பெருமானாக இருக்கக்கூடிய பெருமானே கோவே நீ கேட்டுக்கோன்னு சொல்றார். என்ன சொன்னார்? தேனகுமா மலர் கூந்தல், தேடல்ல புஷ்பித்த சிறந்த புஷ்பங்களை அணிந்த கூந்தலை உடையவளான கௌசலையும் சுமித்திரையும், ரெண்டு பேருக்கும் விசேஷனம் முன்னாடி இருந்த பதம். கௌசலையும் சுமித்திரையும் சிந்தை நோவ, திருவுள்ள ரொம்ப கலக்கம். சரி, ராமனுக்கு தான் 14 வருஷம் ஆக்ஞை அப்படின்னு சொன்னா சுமித்திரையின் மகனான இளைய பெருமாள் என்ன பண்ணான் சுவாமி? அவனையும் அமிச்சுட்டியேன்னு திருத்தாயார்களுக்கு வருத்தம் இருந்தாலும் ராம கைங்கரியம் முக்கியமாச்சேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா என்ன மனத்தில் வாங்கிண்டு இவன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணவே அவதாரம் பண்ணவன்னு சுமித்திரை அந்த லக்ஷ்மணன்கிட்ட சொல்லி அனுப்புறா. அப்பா, அண்ணா கைங்கரியம் முக்கியம், அவனுக்கு கைங்கரியம் பண்ணவதான் நீ பிறந்திருக்க, அதனாலே அவன் மனத்திருவள்ளம் கோணாமல் நடந்துக்கோன்னு சொல்லி தான் அனுப்புறா. இருந்தாலும் சொன்னாலும் அவன் மனசுல தன் புத்திரன் வந்து தன்னை விட்டு பிரிந்து கானகம் 14 ஆண்டுகள் செல்றானேன்னு சொல்லிட்டு இருக்கதான் செய்யும். அப்படி போகும்போது ஒரு வார்த்தை சொன்னா சுமித்திரை லக்ஷ்மணனை பார்த்து, அப்பா ஒரு காலம் ராமனை அவன் கண்களை பார்த்துறாத, அவன் தோள்களை பார்த்துறா, திருவடி மட்டும் பாரு. ஏன்னா தோள் கண்டாரு தோளே கண்டாரு அப்படின்னு சொல்றா. அந்த அழகிலே நீ மயங்கி போயிட்டனா உன் கைங்கரியம் தடைபட்டு போயிடும்பா, அதனாலே தலை குடிஞ்சுட்டு என்ன சொல்றானோ செய்யி அப்படின்னு உத்தரவு கொடுத்து அனுப்புறா. தேனகுமா மலர் கூந்தல் கௌசலையும் சுமித்திரையும் சிந்தை நோவ. சரி, இவா 2 பேர் சொல்லிட்ட, பட்டமகிழி 2 பேர் சொல்லி ஆச்சு. 3வது பட்டமகிழி சொல்லணுமே சொல்றாருங்க. கூனூருவின் கொடுந்தொடுத்த சொல் கேட்ட கொடியவள் அப்படின்னார். கூனுருவிலே வந்த அந்த குப்தா என்ற கூனியினுடைய கொடுந்தொடுத்தாய் அந்த சொல்லை கேட்டவள் கொடியவளான தாசியினுடைய சொல்லைக்கு இசைந்து குரூர சுபாவம் உடையவளான கூனியின் சொல்லுக்கு இசைந்த அவளும் கொடியவள் இவளும் கொடியவள், கொடியவள் தான் சொற்கேட்ட கொடியவள். உன்னுடைய சுபாவமானது ரொம்ப குரூரமா போச்சு, என் தாசியின் சுபாவத்தை நீ கொண்டுட்ட கைகேயி அப்படின்னார். கூனுருவன் கொடுந்தொடத்த சொல் கேட்ட கொடியவள்தன் சொற்கொண்டு அவள் சொல்லையே முதன்மையாக சொல்லாக மதித்து நீ ஒரு வார்த்தை சொன்னதாலே ராமன் என்னை விட்டு போயிட்டான், இனிமே நான் இங்கிருந்து என்ன பிரயோஜனம், ராமனை என்னால பார்க்க முடியலையே, அதனாலே சொன்னார் இன்று கானகமே மிக விரும்பி நான் வனத்துக்கு ரொம்ப ஆசையோட போறேன், இந்த கானகமே மிக விரும்பி நீ துறந்த வடநகரை துறந்து, அதாவது நீ விரும்பி போன கானகம் இருக்கா இந்த செழிப்பான செல்வத்தை விட்டுட்டு இந்த பட்டணமே எனக்கு வேண்டாமல் துறந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு நீ போன கானகம் நீ துறந்தது இந்த வளநகரை துறந்துட்ட, இந்த செல்வச்சீமானா இருந்த நீ இந்த பெரிய அயோத்தி பட்டணத்தை துறந்துட்டு மிக்க விருப்பத்தோட கானகம் சென்று விட்டாய்ப்பா, அப்படி நீ துறந்த இந்த வளநகரையும் நானும் துறக்கிறேன்னு சொன்னார். கானகமே மிக விரும்பி நீ துறந்த வளநகரை துறந்துட்டு என்ன பண்ண போறேன்னு சொன்னார். அடுத்து தசரத சக்கரவர்த்தி நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் அப்படின்னார். நானும் வானகத்துக்கு யமபட்டத்துக்கு போறம்பா, மிக விரும்பி போகின்றேன் மனுகுலத்தார் தங்கள் கோவே. லோகிதாட்சம் மகாபாகம் முக்தமணி குண்டலம் कामं यदि न पश्येयं गमिष्यामि यमक्षयम् அப்படின ராமம் यदि न पश्येयं நான் ராவணனை இன்னே பார்க்க போறதுல எப்படி இருந்தான் சுவாமி ரோஹிதாட்சம் மகாபாகும் ரொம்ப சிவந்த கண்களை உடையவனாய் மகாபாகும் அப்படின ரொம்ப பலிஷ்டான தோளை உடையவன் அழகான பெருந்தோள்களை உடையவன் முக்த மணிகுண்டலம் ரத்ன குண்டலங்களை அணிந்து வடமான என் ராமன் ராமம் எதி நபஸ்யேயம் இந்த ராமனை நபஸ்யேயம் இனிமே பார்க்க போறதில்லை இனிமே பார்க்க விட்டால் என்ன பண்ணுவேன்னு கேட்டார் கமிஷ்யாமி யமக்ஷயம் அப்படின்னு சாதிச்சார் தசரதர் வாக்கு இப்படி கானகமே மிக விரும்பி போகின்றேன் கானகத்தை நீ போன கானகம் மிக விரும்பி போன கானகம் உன் வழியிலே நானும் இந்த வடநகரை துறந்து கானகம் போல நான் வானகம் போறேன்னு சாச்சர் வானகமே மிக விரும்பி போகின்றேன் மனுகுலத்தார் தங்கள் கோவே இந்த மனுகுலத்துக்கு ராஜாவானவனே என் ராமா நானும் யமலோகம் போறேன் வானத்துக்கே போறேன்பா அதான் சொர்க்கம்னு அர்த்தம் ஏன்னா இவெல்லாம் சக்கரவர்த்திகளாச்சு சொர்க்கலோகம் யஜ்ஞாகம் பண்ணுறவா அப்படி அந்த அங்கே போறேன் அங்கேருந்து நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அங்கே இருந்தாவது நான் உன்னை பார்ப்பனேப்பா இங்கே நான் சைனத்திலே படுத்திருந்தா எப்படி உன்னை பார்ப்பேன் நீ 14 வருஷம் கழிச்சு தான் வரப்போற அதனாலே நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் மனகுலத்தாறு தங்கள் கோவே அப்படின்ட்டு தனது மனதோட ஆர்த்தியை ரொம்ப அற்புதமா தசரதர் ஒரு புலம்பலாய் கொண்டு வந்து கொடுத்த அவரோட துணியிலேயே குலசேகர பெருமானும் இந்த 10 பாசனங்கள்ல அவருடைய மனோரதம் எப்படி இருந்தது அந்த ராமாவதாரத்திலே என்னும்படியாக அவர் வாக்காகவே கொண்டு நமக்கு அற்புதமான தமிழ் பதங்களை பிரயோகித்து பாசுரங்களாக வெளிப்படுத்தியிருக்கார் அடுத்தது பலஸ்ருதி பாசுரம் ஏராந்த கடலறி மாலி ராமனாய் வரம்புக்கவதனுக்காற்றா தாராந்த தடவரத்தோல் தயரதன் தான் புலம்பியவ புலம்பல் தன்னை கூராந்த வேல்வளவன் கோழியர்கோன் குடை குலசேகரன் சொற்செய்த சீராந்த தமிழ் மாலை இவை வல்லாறு தீனரிக்கண் செல்லாறு தாமே தாமே செல்லார் செல்லாறு தாமே எங்கு செல்லாருன்னு கேட்டா தீனரிக்கண் செல்லாறு தாமே அப்படின்னா எப்போ செல்ல மாட்டார் அப்படின்னா சீராந்த தமிழ் மாலை இவை வல்லார் இந்த குலசேகர பெருமான் கோழியர்கோன் குலசேகர பெருமான் அருளி செய்த இந்த பாசுரத்தையும் வல்லார் கற்று வல்லார் இசை வல்லார் அப்படிப்பட்டவர் என்னன்னா தீனரிக்கன் செல்லார் அதர்ம ரீதியிலே செல்ல மாட்டார்கள் பெரியவா சிஷ்டாச்சாரம் என்ன சொல்றதோ அதனுடைய வேத மார்க்கத்தின் மூலமே வா செல்வார்கள்னு சொல்ல வர ஆழ்வாருங்க யாரை பத்தி நினைச்சான்னு கேட்டா ஏறார்ந்த கடுநெறி மாலி ராமனாய் அழக நிறைந்த ராமன் இருக்கானே வனம் புக்க வதனுக்கு ஆற்றா அப்படின்னார் இந்த கரிய விஷ்ணு ரொம்ப தேஜஸ்வியான விஷ்ணு இருக்கானே அவன் வனத்துக்கு போன கதை ராமனாயவதரித்தான் கானகம் சென்றான் ஏராந்த கடுநெறி மாலி ராமனாய் வனம் புக்க வதனுக்கு ஆற்றா பெறாமல் அவன் புகுந்ததற்கு பெறாமல் தாராந்த தடவரை தோள் தயரதன் அதாவது தாராந்தன மாலை அணந்த அந்த திருத்தோள்கள் விசாலமான மலை போன்ற திருத்தோள்களை உடைய தயரதன் இருக்கானே அவன் அழுது புலம்பி தான் சொன்னதாய் தான் ராமனை பிரிந்த விஷயத்தை ஒரு வாக்காக வெளிப்படுத்தி ஸ்லோகமாக வெளிப்படுத்தி அந்த சொல்லை இந்த குலசேகர பெருமான் தன் கூறிய சொற்களாலே கூரார்ந்த வேல்வளவன் கூரார்ந்த வேலாயுதத்தை தரிப்பவருமான கோழியர் வம்சத்திலே சேர நகரத்திலே சுவாமியுமான அந்த வெண்கொற்ற குடையின்களை ஆட்சி புரிந்த இந்த குலசேகரன் இந்த ராஜாவான ஆழ்வார் செய்த தமிழ் பாசுரங்கள் 10 இருக்கு. சீரார்ந்த தமிழ் மாலை வல்லாறு தீதரிக்கண் செல்லாறு தாமே. இவா தீய வழியிலே போமாட்டா. பெரியவா சொன்ன வேதமார்க்க ரூபமாகவே சிஷ்டாச்சாரத்தையே கடைபிடித்து அதன் மூலமாகவே எது தர்மம் எது சத்தியம்னு தெரிஞ்சு எது பரத்துவம்னு அறிஞ்சு அந்த பரத்துவத்துக்கே காங்கேரியம் பண்ணும்படியான பேற்றை அடைவார்கள் அப்படின்ட்டு இந்த தயரதன் புலம்பலிலே ஆழ்வார் அற்புதமாக நமக்கு ஒரு 10 பாசுரங்கள் கொடுத்து இந்த தசரத சக்கரவர்த்தி எம்பெருமானை பிரிந்த அந்த இழப்பு அந்த அவதாரத்தில் எப்படி இருந்ததுன்னு சொன்னதை நமக்கும் ஒரு ராமபக்தி வரும்படியாக ராமன் பிரிந்தால் ஒரு 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 புத்திரன் அவனுடைய சிறு தகப்பனார் அவளுடைய மனசு எப்படி இருக்கும்ட்டு இந்த பதிகத்தில் ரொம்ப அற்புதமாக காட்டி தன் புத்திரனை பிரிந்ததாலே தன் திருவுள்ளம் எப்படி இருந்தது, தான் எப்படி எப்படி எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை இழந்தேன், அவன் அழகை இழந்தேன், அவனுக்கு ஒரு முத்தம் கொடுக்க மாட்டான்னு ஏங்கினேன், என் மனசு அவன் பிரிஞ்சு வெடிச்சு போகாதானெல்லாம் சொல்லி எனக்கு நல்ல புத்தி சொல்லுங்கன்னு சொல்லி சுமந்திரட்டையும் வசிஷ்டரையும் உபதேசம் பண்ணும்படியா தசரதர் கேட்டார். அப்படியான இவன் இந்த என் குழந்தை இல்லாத இந்த ஊரிலே நான் இருக்க மாட்டேன், நானும் வானகமே மிக விரும்பி போகின்ற என் மனகுலத்தார் தங்கள் கோவே அப்படின்னும்படியாக தசரதன் ராமனை பிரிந்து நான் இருக்க மாட்டேன்னு சொல்ற ஸ்திதியை 10 பாசுரங்களிலே அற்புதமாக ஆழ்வார் நல்ல தமிழ் சொற்களை கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அடுத்த பதிகத்திலே என்னென்னா ஃபுல் ராமாயணத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். அது பர்யந்தம் ஆஸ்திகால்டன் உத்தரவாய்ண்டு கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.